Hello friends, இன்னைக்கு சூப்பர் டேஸ்டியா அதே சமயம் ரொம்ப ஈஸியாவும் செய்யக்கூடிய ஒரு எக் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ரைஸ் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் முட்டையை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேன் சுடானதையும் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இன்றைக்கி கிரேவி செய்கிறதுக்கு 4 வேக வச்ச முட்டையை 2 கட் பண்ணி எடுத்துருக்குறேன். முட்டையை ஒன்று ஒன்று எடுத்துட்டு பேனில் வச்சுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லைன்னா மசாலாவும் முட்டையும் கருகிரும். முட்டை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி லைட்டாக நகர்த்தி விட்டோன்னா முட்டையில் நல்லா மசாலா படும். இப்போ ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. முட்டையை திருப்பி போட்டு இன்னொரு சைடும் அதே மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மஞ்சள் கரு உடையாத மாதிரி பொறுமையாக ஒன்றுன்னா எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மொத்த கிரேவி செய்யும் போதுமே ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம். இப்போது கிரேவி செய்கிறதுக்கு அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 2, மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு இருந்தது அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதையும் அதில் 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். ஃபர்ஸ்ட்டே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தணுன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும், அதனால தான் இப்போ சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சதுக்கப்புறம் 1 கப் இருந்தது அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியை அரைச்சி சேர்த்துறப்போ கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 கப் புளிக்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிர் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு தக்காளி தயிரோட புளிப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் பால் சேர்த்துக்கலாம், அதிகமாக வேண்டாம். அதிகமாக பால் சேர்த்துக்கிறப்போ கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் கிரேவி. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு கிரேவி எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டேஸ்ட் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 பிஞ்ச் அளவு சர்க்கரை, அதுக்கப்புறம் உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம முட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் வேக வச்சுட்டு திருப்பிட்டு அதே மாதிரி இன்னொரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அப்போ தான் முட்டைக்குள்ளே கிரேவி நல்லா இறங்கும். கிரேவி ரெடி ஆகிருச்சு. கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்பவுமே டேஸ்டியான எக் கிரேவி ரெடி பண்ணியாச்சு. இது இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும், அதை விட ஸ்பெஷலாக சப்பாத்திக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.